ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் திருவாசகம். ஸோ நான் பார்க்குறதுனா 8th மேக்ஸ் டேர்ம் 1. ஸோ என்ன இருக்குன்னா இது எக்ஸாம்பிள் 1.4. ஸோ என்ன இருக்குன்னா ரைட் தி ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் டிசெண்டிங் அண்ட் அசைண்டிங் ஆர்டர்ஸ். என்ன ஒன்றா பின்வரும் விகிதமுறை எண்களை இறங்கு வரிசையில் மற்றும் ஏறு வரிசையில் எழுதுக, சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து இரண்டு வரிசை ஏறு வரிசை நம்ம எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது பாருங்கள், இதில் காமன் டினாமினேட்டர் இல்லை, சரிங்களா? ஸோ காமனாக வந்து எதுவுமே டிவைட் ஆகலை. ஸோ இது எல்லாமே நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த டினாமினேட் இருக்கிற வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -3/5 இருக்குது. ஸோ இது வந்து 7/10. ஸோ -9 வந்து பிரச்சனை இல்லை, சேமாக எழுதிக்கலாம். ஸோ நான் ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னா -3/5 இருக்குது, கமா -7/10 இருக்குது, கமா -15/20, -14/30, -8/15. ஸோ இதில் வந்து கீழே பார்த்தா டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் என்னென்ன இருக்குது? ஸோ டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போது 5, 10, 20, 30, 15. ஓகே. ஸோ இங்கே வந்து நான் இதுக்கு பதில் சரி, ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம 2 எடுத்துக்கலாம். ஸோ 2 எடுக்கும்போது என்ன வருவாங்க, 5 இருக்குது ஆல்ரெடி. ஸோ 5 அப்படி எடுத்துக்கலாம். 5 இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 இதில் 5 டைம்ஸ் இருக்கா? 5 இருக்குது. அடுத்ததில் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 இதில் இதில் 10 times 2 இருக்குது. அடுத்ததில் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 இதில் 15 times 2 இருக்குது. இதில் 15 அப்படியே எடுத்துக்கலாம், சரியா? 15. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துருங்க, எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 ஒன் டைம் இருக்குது. இதில் 1 டைம் இருக்குது. இதில் எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. இதில் 3 டைம் இருக்குது. 3 டைம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா, இதில் சரி ரெண்டு அதிகமாக இருக்கப்போ 3 எடுக்கலாம். 3 எடுத்துட்டால் சரி ரெண்டு இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். இது 2. அப்போ இங்கே வந்து இது 1, இது 1. ஸோ 1, 1, 3 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நமக்கு இங்கே ஒரே ஒரு 2 மட்டும் தான் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. ரிமைனிங் டைம் மட்டும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே 2 இருக்கு இல்லையா, அப்போது 2 மட்டும் இருக்கிறோம். 1, 1, 1, 1, 1. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இங்கே எல்லா நம்பரும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ என்னென்ன இருக்குது இங்கே இருக்கு இல்லையா, 2, 5, 5, 3, 2. அப்போது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? 2 × 5 × 3 × 2 வரும். ஸோ இது மல்டிபிள் பண்ண வரும். ஸோ டோட்டலாக இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60, சரிங்களா? ஸோ 60 வந்துடுச்சு. ஸோ இப்போது ஒவ்வொரு நம்பரையும், ஸோ மேலே ஒவ்வொரு நம்பரையும் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 60 வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 60 வருது, அப்போ தான் வந்து காமனாக டினாமினேட் வந்து சேமாக இருக்கும். ஸோ இப்போது ஸோ -3/5 இருக்கு இல்லையா, இப்போது -60 அதாவது -3/5 இருக்கு இல்லையா, இப்போ 60 வரணும் அப்படின்னா × 12. ஸோ 12 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் நமக்கு? 60 வரும், சரியா? அடுத்து செகண்ட் வந்து -7 இருக்கு இல்லையா. ஸோ -7/10 இருக்குது. அப்போ 10 இருக்கு இல்லையா, என்ன பண்ணோம்? × 6 போட்டால் நாங்கள் டினாமினேட் நமக்கு 6 வருமா? ஓகே. ஸோ -15/20. ஸோ இது × 3 பண்ணால் 60 வரும். நெக்ஸ்ட்டு -14/30. இப்போ என்ன பண்ணோம்? ஸோ × 2 பண்ணால் என்ன பண்ணோம்? கீழே 60 வரும். லாஸ்ட்டு -8/15. ஸோ × 4 போட்டால் 60 வரும். ஸோ இப்போ நியூமரேட்டர் பாரு. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் நியூமரேட்டரில்? மல்டிபிள் பண்ணோம்னா 36/60. இது என்ன வரும்? -42/60. இது மல்டிபிள் பண்ணும்போது -45/60. இது -28/60. இப்போது இது என்ன பண்ணோம்? 8/4 மட்டும் பண்ணால் -32/60. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க, அந்த அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதாவது ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு டிசெண்டிங் எழுதுகிறோம், சரியா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதுகிறோம்.
ஸோ இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்குது சரியா. இப்போ நம்பரில் எது வேல்யூ கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் சரிங்களா. இதில் எதுன்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய இதில் சின்ன நம்பர் எது ஃபஸ்ட்டு -28/60. ஸோ இது இருக்கு இல்லையா. ஸோ இதோட இதுக்கு அடுத்த நம்பர் எங்கே இருக்கு 32 இருக்குது சரியா. அப்போது -32/60 அடுத்து 32வா அது அதுக்கு அடுத்த நம்பர் எங்கே 32. அப்போ 36 இருக்குது -36/60 அடுத்து -42/60 அடுத்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மி வந்து -45/60. ஸோ இதுதான் மைனஸில் வந்து எப்பவுமே சின்ன நம்பர் தான் மைனஸ் வந்தால் பெரிய நம்பர். இது டிசெண்டிங் ஆர்டர். அடுத்து வந்து அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டர் எழுதுகிறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் என்ன வரும் கரெக்டாக இந்த நம்பர் இந்த நம்பர் எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ அப்போ -45/60 அண்ட் தென் -42/60 -36/60 அடுத்து -32/60 அடுத்து -28/60. ஸோ இதுதான் இந்த நம்பர். ஸோ புரியுதுங்களா. இது வந்து டிசெண்டிங் ஆர்டர், இது வந்து அசெண்டிங் ஆர்டர். ஸோ இது வந்து இது சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பர், இது பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணணுமா லாஸ்ட்டில் க்வெஸ்சனில் இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ -28/60 நம்ம என்ன இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பர், இது ஃபைவ் நம்பர், ஃபிஃப்த் நம்பர். ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நம்ம எப்பவுமே லாஸ்ட்டாக முடிக்கும்போது க்வெஸ்சனில் இருக்கிற நம்பராக முடிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர், இது ஃபோர்த் நம்பர், இது ஃபிஃப்த் நம்பர். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதோ அதை எழுதணும். ஸோ இந்த டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இருக்கிற வேல்யூ நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம க்வெஸ்சனில் இருக்க நம்பரை நம்ம எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே நம்ம ஃபோர்த் நம்பர் இல்லையா, ஃபோர்த் ப்ளஸ் என்ன இருக்குது -14/30 இருக்குது, கமா -8/15 இருக்குது. அடுத்து தேர்டில் என்ன இருக்குது -3/5 இருக்குது. அடுத்து ஃபோர்த் நம்பர் ஆக்சுவலாக ஃபோர்த்தில் இருக்குது அடுத்து -7/10. அதாவது ஒரு வேல்யூ இங்கே நம்ம முன்னாடி இப்போ கண்டுபிடிச்சி இல்லையா, அதோட வேல்யூ என்ன க்வெஸ்சனில் என்ன இருக்கோ அந்த கொஷினாகவே இப்போ நான் என்ன பண்ணோம் அசெண்டிங்கில் எழுதணும். அப்போ லாஸ்ட் வந்து -15/20 இதே ரிவர்ஸ் எதுனா அது அசெண்டிங் ஆர்டர். இதாவது ரிவர்ஸ் எழுதணுமா, சரி ரிவர்ஸ் எழுதுனா அது அசெண்டிங் ஆர்டர். -15/20 -7/10 -3/5 -8/15 -14/30.